வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய இந்த வாரத்துக்கான, அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கான வெஜ்ஜி ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்சஸ், மெனு பிளான், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு என்ன மெனு பிளான், நாங்கள் என்ன பண்ணோம், அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு 7 டேஸ்க்கு என்ன மெனு பிளான், எவ்வளவு கம்ப்ளீட் செலவாச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் போடுங்க டின்னரும் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரொம்பவே போரிங்காக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். டின்னர் கூட கொஞ்சம் வெரைட்டி இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டதுனால நான் வந்து மூணுமே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெஜி ஷாப்பிங் நாங்கள் 170 ருபீஸ் தான் வாங்கணும், அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மெனு பிளான் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் 1லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸோட மெனு பிளான் பார்ப்போம், வித் எக்ஸ்பென்சஸோடு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மெனு பிளான் போட்டு போடுறப்ப நமக்கு ரொம்பவே பணம் வந்து மிச்சமாகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31ஸ்டே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போதும் வாங்கக்கூடிய அந்த வண்டி கடையில் தான் வாங்கினேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக காலியாகிடுச்சு, அதனால் தக்காளி 3/4 கிலோவும் வெங்காயம் 1 கிலோவும் வாங்கினேன். தக்காளி செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதம் கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்துக்கே வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வாங்கினேன். வீடியோவில் கொஞ்சமாக தெரியும், பசங்க வீடியோ எடுக்கிறப்ப எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். 3/4 கிலோ உருளைக்கிழங்கு, 3/4 கிலோ தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கு, 30-35 இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கிட்ட ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து அவரைக்காய், அவரைக்காய் வந்து செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்த்தோன்னே வாங்கணும்னு நினச்சேன். ரேட்டு கொஞ்சம் கூட தான், இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கரெக்டாக 1/2 கிலோ இருந்துச்சு, அதுவே வந்து 30 ரூபாய்க்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் வந்து புடலங்காய் வந்து கொஞ்சம் எப்போதும் போல் சீப்பாக தான் இருந்துச்சு. வழக்கம் போல் கருவேப்பிலை, மல்லி, புதினா, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மெனு பிளான். ஏற்கனவே மிச்சம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, பூண்டெல்லாம் போன வாரம் வாங்கினதே இருந்துச்சு, பீட்ரூட் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளை வச்சு தான் நான் இந்த 1 வாரத்துக்கான மெனு பிளான் போட்டிருக்கேன். இதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 ரூபாய் ஆச்சு இந்த காய்கறி வாங்குறதுக்கு. 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மெனு பிளான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தேங்காய் சட்னி. எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் தோசை தான் இருக்கும். ஏன்னா டக்கு டக்குன்னு ஊற்றி நம்ம வந்து பசங்களுக்கு கொடுத்து விடவோ, நான் சாப்பிட்டு போகவோ ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக தோசை தேங்காய் சட்னி, சட்னி மாறும், தோசை கம்பல்சரி இருக்கும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 31 ஈஸ்டர், ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால 1ஆம் தேதி திங்கக்கிழமை பீட்ரூட் ரைஸ் பண்ணி, பீட்ரூட்னா ரசமும் பீட்ரூட்டும் வச்சோம். ஸோ பீட்ரூட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் கிண்டி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ப்ளஸ் பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சப்பாத்தி, அதாவது வீட்லேயே சப்பாத்தி போட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணிவிட்டு, நம்ம எப்படி சில்லி பரோட்டா செய்வாங்க இல்லையா அது மாதிரி வீட்லேயே வெங்காயம் தக்காளி போட்டு சில்லி சப்பாத்தி மாதிரி வீட் பண்ணாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் 1ஆம் தேதிக்கான மெனு பிளான். 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்கிறதுனால காலையில் தோசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நெய் ஊற்றி தோசை கொடுப்போம், இல்லைன்னா கொஞ்சம் முருகலாம் சொல்லிட்டு சாம்பார் வச்சு கொடுத்துருன்னா பேசாமல் சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும், அந்த அவரைக்காய் வந்து எப்படா சாப்பிடணும்னு இருந்துச்சு, செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாம்பார் தான். ஸோ சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே முருங்கைக்கீரை இருக்கிறதுனால முருங்கைக்கீரை போட்டு தான் இப்போ ரெகுலராக சாம்பார் வைக்கணும், சாம்பார் காய் வாங்குறதே இல்லை. அந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து எக் பரோட்டா, அதாவது முட்டை பரோட்டா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கலை, எக்கு மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சேன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி பரோட்டா மாதிரி ஒரு 8 பரோட்டா வீட்லேயே செஞ்சோம். அதை நல்லா சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொத்து பரோட்டா செய்வோங்க இல்லையா கடையில், அதே மாதிரி வீட்லேயே செஞ்சிட்டோம். இப்போ வந்து எக் பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலே வாங்குறது இல்லை, ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கிட்ட ஆகுது, 100 ரூபாய் 120 ரூபா சொல்கிறோம். நாங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு பெட்டர் கடையிலே ஒரு 4-5 பரோட்டா வாங்கிக்கலாம், இல்லைனா நம்ம வீட்லேயே பரோட்டா செஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்யலாம்னா முட்டை மட்டும் வாங்கிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக வருது. ஸோ டேஸ்ட் வீட்டில் செய்கிறத பிடிக்கவும் பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் வந்து 2ஆம் தேதிக்கான டின்னர். 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை கார சட்னி,
சட்னி மட்டும் வித்தியாசமாகிட்டே இருக்கும். கார சட்னி எப்போதும் போல தான், வெங்காயம் தக்காளி வரமிளகா போட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிருவாங்க, அவ்வளோதான். எல்லாருமே இஷ்டமாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ரைஸ், கொத்தமல்லி சாதமும் வடகமும். இப்போ என்னென்னு தெரில, கொத்தமல்லி சாதம் யூடியூப்பில் பார்த்து செஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் கொத்தமல்லி சாதமும் வடகம் வத்தல் இருக்கும் இல்லையா, அரிசி வடகம், அதை வறுத்து அன்னைக்கு முடிச்சிட்டாச்சு லஞ்சை. நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரவா உப்புமாவும் பனானாவும், ரவா உப்புமாவும் வாழைப்பழமும் தான். ரவா உப்புமா இருக்கிறப்ப வாழைப்பழம் கொடுத்தா பசங்க பேசாமல் சாப்பிட்றாங்க. ஸோ 3ஆம் தேதி இதுதான் மெனு பிளான், அதை முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை சாப்பிட்டோம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தோசை ஊற்றிட்டு நல்லா இட்லி பொடியை மேலே தூவிட்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்றோம். ஸோ அதுக்கு பெருசாக சட்னி எதுவும் அரைக்க மாட்டோம், பொடி தோசை தான் சாப்பிடுவாங்க பசங்களுக்கு. பசங்களுக்கு பொடியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து அந்த காரமும் இனிப்பும் கலக்கக்கூடாது, நார்மல் பொடி தோசை தான். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பும் புடலங்காய் பொரியலும் பண்ணிட்டோம். இது நல்ல காம்பினேஷன், பூண்டு குழம்பு கொஞ்சம் காரமாக புளிப்பாக இருக்கும், புடலங்காய் பொரியல் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சாங்க. இதுக்கு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, வீட்லேயே சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும், இது கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருந்துச்சு அதை வச்சு ஒயிட் குருமா வந்து பண்ணியாச்சு. 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை சாம்பார் தான், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ப்ளஸ் முருங்கைக்கீரை பொரியல். ஒரு நாள் கீரை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது, 2 நாள் சாக்கணும்னு நினச்சோம், பட் ஆனால் வந்து இந்த குழம்புலே முருங்கைக்கீரை போட்டதுனால கீரை பொரி வாங்கலை. ஸோ முருங்கைக்கீரை பொரியல் வந்து பண்ணிக்கிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இப்போ வெட்டின மரம் வந்து துளுத்து வர்றதுனால அந்த கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி போடணும்னு தொட்டிருந்தோம், ஆனால் நைட்டு தான் வந்து டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி நைட்டு உப்பு கொழுக்கட்டை செம ஃபில்லிங்காக இருந்துச்சு. 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெங்காய தோசை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக 6ஆம் தேதி அந்த வீடியோ வரும், அன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் மெனு பிளான் போட்டு அதை அப்படி சமைச்சிட்டோம், திங்கக்கிழமை போடுறதுக்கு வேறு நான் முடிஞ்சு போடுறேன். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அன்றைக்கி காலையில் வெங்காய தோசை, கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கல் சட்னி, அதாவது வெங்காயம் தக்காளி மிச்சம் இருக்கக்கூடிய கொத்தமல்லி புதினா தேங்காய் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வதக்கி சட்னி அரைச்சிருவோம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும், இந்த கல்யாண வீட்டில் செய்வாங்க அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே, எங்கள் எல்லாருக்குமே பூரி ஸ்பெஷல், நாங்கள் எல்லாமே பூரி பிரியர்கள், அதனால் வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே பூரி பிடிக்குங்கிறதுனால பூரியும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா, ஐ மீன் மசாலா, இதுதான் வந்து 6th அன்னைக்கு மெனு பிளான். ஸோ அப்போ திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் வந்து பார்த்துட்டீங்க, இதுதான் எங்களோட மெனு பிளான். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக சனிக்கிழமை தான் அந்த வீடியோ வரும், நான் முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமே பார்த்துக்கலாம்னா, நான் பொதுவாக வந்து நாங்கள் மெனு பிளான் போடுவோம், சில சமயம் அது முன்ன பின்ன ஆகிடும், அதனால் இப்போ நான் முடித்ததையே வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் உங்களுக்கு மெனு பிளான் போட்டிருக்கேன். மண்டே வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு, அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சுத்து முறுக்கு. என்னடா மணப்பாறை முறுக்குன்னு போட்டு சுத்து முறுக்குன்னு போட்டு ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ எங்களோட நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடையில இப்போ திண்டுக்கலுக்கோ எதுக்கோ போயிட்டு வந்தாங்க. அப்போ போயிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மணப்பாறை வழியாக தான் வரணும். ஸோ அதனால் அங்கே மணப்பாறையிலே மணப்பாறை முறுக்கும் சுத்து முறுக்கும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்பர் வந்து ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க, எப்போ போனாலும் எங்களுக்கு எங்கே போனாலும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, நாங்களும் வந்து போனப்போ வாங்கி கொடுப்போம். அதனால் அவங்க திடீர்னு போயிட்டு வந்ததுனால கரெக்டாக 1ஆம் தேதி வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. 1ஆம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்துட்டாங்க, அப்போ கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா 2 நாளைக்காக வந்து அந்த ஸ்நாக்ஸ் வச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அப்படியே ஒரிஜினல் குவாலிட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் போனாலும் வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க கொடுத்தது தான் வந்து இந்த 2 டேஸாக வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம்லாம் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப கடையில் வாங்குறது ரொம்ப அன்லிமிட்டடாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அளவாக தான் கொடுப்போம். பசங்க கேட்க தான் செய்வாங்க, நம்ம அளவாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் தரோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து பெருசாக ஸ்நாக்ஸ்க்கு நான் செலவு பண்ணல. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் பேக்கரி போயிட்டு டோனட் கேட்டுகிட்டே இருந்தாங்க பசங்க, 15 ருபீஸ் ஒரு டோனட், அதுக்கப்புறம் நேந்திரம் சிப்ஸு, இது 2 தான் வெனஸ்டே வாங்கினோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு டோனட்டும் நேந்திரம் சிப்ஸ் கரெக்டாக அந்த 1 நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி அளவில் தான் வாங்கினோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 75 ருபீஸ் வந்துச்சு. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் சிப்ஸ் பாக்கி இருந்துச்சு, அது அடுத்த நாள் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கட்ஸ்,
அதுவுமே பேக்கரியில் தான் வாங்கினோம். அந்த மைதாலே செய்வாங்க டைமண்ட் கட்ஸ்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், வீட்லேயும் செய்யலாம். ஆனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவசரத்துக்கு 50 ருபீஸ் ஒரு பாக்கெட் அது கொடுத்து கடையில் தான் வந்து வாங்கினோம். ஃப்ரைடே வந்து எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த எங்கள் வீட்டு சைடு இருக்கக்கூடிய இந்த மினி வடா சமோசா வந்து ரொம்ப ஃபேம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு குட்டி வடா 2 ரூபா தான், அதே மாதிரி சமோசா வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான். ஸோ கிட்டத்தட்ட 60 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம் வடையும் சமோசாவும் கலந்து. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் திருப்தியாக சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பியூர் எண்ணெயில் செய்வாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம். அவங்க கெஸ்ட்டு வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து கேக் மிக்சர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அன்னைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி உள்ளே வச்சுட்டோம். ஸோ கெஸ்ட்டு வேறு யாரும் இல்லை, என்னோடய இன்லாஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து அவங்க புதுக்கோட்டிலேருந்து வந்திருந்ததுனால புதுக்கோட்டை ஸ்பெஷல் கேக்கு மிக்சர் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாட்டர்டே வச்சுக்கலாம்னு வச்சுட்டோம். ஸோ நம்ம ஊர் திருச்சி ஸ்பெஷல் மினி வடா சமோசா சாப்பிட்டு அன்றைக்கி ஃப்ரைடே என்ஜாய் பண்ணியாச்சு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ஸ்பெஷல் கேக் அண்ட் மிக்சரை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப என்னோட நேட்டிவ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். சரி, இருந்தாலும் அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 185 ருபீஸ் ஆச்சு. இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் மெனு பிளான். ஸோ இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சிருச்சு, இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நீங்களும் மெனு பிளான் போட்டிங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.